Hi guys, welcome back to Low Gaming Channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து புதுசா வந்து பார்த்தா ஃப்ரீ ரிவார்டு வந்து கொடுக்கறாங்க. அது என்ன ஃப்ரீ ரிவார்டு? அந்த ஃப்ரீ ரிவார்டு எது மூலமா கொடுக்கறாங்க? அந்த ஃப்ரீ ரிவார்டு வந்து எப்படி எடுக்கிறது? எல்லாமே பார்த்தா இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். அது கூடவே வந்து பார்த்தா நம்ம புதுசா வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் வர போற கோல்ட் ராயல் பண்டல் இல்லையா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த பண்டல் என்ன பண்டல்? அது மூலமா நமக்கு வந்து லீக்கர் சைடு மூலமா நமக்கு வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. சோ அது கூடவே வந்து பார்த்தா நெக்ஸ்ட் நமக்கு நம்ம மேஜிக் ஷோல என்ன அப்டேட் பண்ண போறாங்க அப்படினு சொல்லி பார்த்தா அதுக்கான ஒரு இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இன்னைக்கு வீடியோல அத பத்தி தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ தயவு செய்து இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம அப்டேட் வரைக்கும் ஃபுல்லாவே வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நண்பா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல போட்டுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய் ஆப்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ரிவார்டு என்ன ஃப்ரீ ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்டு வந்து போய் ஆப் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்டு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து மேலே ஃபஸ்ட்டு ஒரு இருக்கு இல்லையா, ரெட் கலரில் ஆல் ஸ்டார் ஏசியான்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது. 4:30 நடக்குது, ஓகேங்களா? இன்றைக்கி ஈவினிங் 4:30 நடக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணாலே போதும். இதில் இருக்கிற 5-6 ரிவார்டில் உங்களுக்கு வந்து ஏதாவது ரிவார்டு கண்டிப்பாக விழுவும். அந்த போயா டிக்கெட்டை சேர்க்காதீங்க, மித்த 5 ரிவார்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னென்ன ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேரக்டரோட பண்டல் வந்து கொடுக்குறாங்க. அந்த கேரக்டர் பேர் தெரியல, மறந்து போச்சு. அந்த கேரக்டர் நேம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேரக்டரோட பண்டல் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த முட்டை போடுற இருக்கு இல்லையா, அதனால் பென்குயின் பெட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா இந்த முந்தா பனின் இருக்கு இல்லையா, அந்த முந்தா பனின் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அப்புறம் வெப்பன் ராயல் வச்சர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா கன் கிரேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தா நீங்கள் வந்து வெறும் ஒரு மணி நேரம் வாட்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த ரிவார்டு வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டூ வின் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு போய் ஆப்பில் போயிட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி 27ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் இருக்கும். அது நீங்கள் வந்து அரை மணி நேரம் வாட்ச் பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டு, அந்த முட்டை போடுற பெட்டு, அதாவது பென்குயின் பெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ரேட் ஆஃப் கன் கிரீஸ்லாம் இல்லையா, அது வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அப்புறம் P90 கன் ஸ்கின் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அரை மணி நேரம் வாட்ச் பண்ணுற மூலிமா, ஓகேங்களா? இந்த ரெண்டு இருக்க மேலே ரெண்டு ஈவெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஈவெண்ட் வந்து ஒரு மணி நேரம், கீழே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம். கிட்டத்தட்ட பார்த்தா நீங்கள் 1.5 மணி நேரம் வாட்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதில் ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும், அதில் ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ தயவுசெய்து யாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸோ குயிக்காக போய் பாருங்கள், கிடைக்கும். அடித்து சொல்கிறேன், கிடைக்கும், கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன பண்ணால் ப்ரோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போ கோல்டு ராயல் பண்டல் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லீக்கர் சைல இருந்து அஃபீஷியலாக கொடுத்த ஒரு இமேஜ் தான் இது, ஓகேங்களா? ஸோ இந்த பண்டல் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற கோல்டு ராயல் பண்டல்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பண்டல் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு ராயல் வந்துச்சுன்னா ஃபீமேல் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா FF டோக்கன் மூலிமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஃபீமேல் பண்டல் கோல்டு ராயல் மூலிமா வந்துச்சுன்னா மேல் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா FF டோக்கன் மூலிமா வந்துடும் அப்படின் மாதிரி அஃபீஷியலாக ஸோ லீக்கர் சைலேருந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து அஃபீஷியலாக சொல்லலாம், ஃப்ரீ ஃபயர்லேருந்து லீக்கர்ஸ் அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டுருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து அடுத்ததாக வரப்போகிற கோல்டு ராயல் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து யார் மனசையும் புண்படுத்தமாக இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா பார்த்தா ஸோ இதையும் போட்டுக்கிறேன், இதையும் போட்டுக்கிறேன். மேபி நம்மளுக்கு இந்த பண்டல் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பண்டல் வருமா என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வராதுன்னா எனக்கு தெரியுது. ஸோ இந்த பண்டல் வந்து பார்க்கும்போது அவள் ரேர் பண்டல்மா எனக்கு வந்து தெரியுது, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்னன்னு எப்படி தெரியுதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள். ஸோ இந்த பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போ கோல்டு ராயல் பண்டல் சொல்றாங்க எல்லாருமே. ஸோ மற்றபடி எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மேல் பண்டல் ஃபீமேல் பண்டல் வந்தோம்னா லீக்கர் சைலேருந்து அஃபீஷியலாக விட்டது. இது வந்து எப்படின்னு தெரியல, இது வந்து ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ அதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும், காமிக்கணும் ஒரு அர்த்தக்காண்டி நான் வந்து காமிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்களா? அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா
அந்த பண்டலாம் அப்டேட் பண்ண போறாங்க. இது வந்து நம்ம இந்தியன் சர்வர் வந்து கிடையாது. ஓகே மக்களே, இது வந்து பார்த்தா பாகிஸ்தான் சர்வர்ல வந்து பார்த்தா அவங்க வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல இருக்க எல்லா பண்டலுமே ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் சர்வரில் இருக்கு. ஓகேங்களா, ஒரே ஒரு பண்டலை தவிர. ஓகேங்களா, ஸோ அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டலை தவிர மற்ற எல்லா பண்டலுமே நம்ம இந்தியன் சர்வரில் இருக்கு. ஸோ என்ன சொல்றது, இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டல் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. நம்ம இந்தியன் சர்வர் வந்து பண்ணா ஆர்டிக் ப்ளூ பண்டல், அப்புறம் பார்த்தா இந்த பிரேக் டான்ஸ் பண்டல், அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஷாக் பண்டல், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த எலக்ட்ரிக் ஷாக் பண்டலோட ஃபீமேல் பண்டல் இருக்கு இல்லையா, அது வேணா மேபி அப்டேட் பண்றதுக்கு அதிக சான்சஸ்லாம் இருக்கு. ஒருவேளை கண்டிப்பாக என்ன சொல்றது, லீக்கர் செல்லு என்ன சொல்றாங்கன்னா 50-50% வந்து பண்ணா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 50% வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க, 50% வந்து நான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி தெரியல, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.